இன்னைக்கு ஒரு ஈஸி ரெசிபி. காலை பூச்சி நடந்துருக்கு, நைட் டிஃபனுக்கு இது சரியா இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம், அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை மாவு 250 grams, அரிசி மாவு அண்ட் ரவை ரெண்டும் 60 கிராம் எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுருக்கேன், ஏன்னா இந்த தோசை கரைச்சி கொஞ்சம் நேரம் வச்சு குத்த போகிறோம், அதனால் கல்லுப்பு அதுக்குள்ளே கரைஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் மிளகு ஜீராவை அரைக்க போகிறோம், அது கூடயும் சேர்த்து அரைக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 ஸ்மால் பீஸ், கடுகு வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த தோசை மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு மோர், வெண்ணெய் எடுத்த மோர் நான் எங்களுக்கு பிடிக்கும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆர்டினரி தயிரில் கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டும், நீங்கள் 1/2 தயிர் 1/2 தண்ணி சேர்த்து அந்த மாவில் கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போகிறோம். நல்லா இருக்கும் இந்த தோசை, ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். அதுவும் ஒரு கப் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா சமையல் எண்ணெய், அதில் 1 ஸ்பூன் நெய் குத்திட்டா அந்த சுவைக்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வந்து உங்களோட விருப்பம், ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம என்ன பண்ணணும், கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, மிளகு, இஞ்சி, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மோர் குத்தி அரைச்சி எடுத்துட்டு தோசை மாவை கரைச்சி வச்சுட்டு ஈவினிங்க்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 6:45க்கு கரைச்சி வச்சுடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, மாலை பட்சத்தில் நம்ம பெருங்காயம் சேர்க்கறதில்ல, பெருங்காயம் சேர்க்குறனால அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. இந்த ஈஸி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.